ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போது மழை காலம் வந்துருச்சு, அதே மாதிரி டெம்பரேச்சர்ஸ் கிளைமேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே மாறிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இதுக்குன்னே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சாலே இவங்களெல்லாம் ஜலதோஷம் பிடிச்சிரும். இப்படி மழை புயல் பனி அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களோட உடம்பு தான் வந்து இந்த நோய்கிருமி போய் தாக்கும். இந்த நோய்கிருமி ஏன் இந்த காலகட்டங்களில் போய் முக்கியமாக தாக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது இதுக்கு முன்னாடி இல்லை, இந்த காலகட்டத்தில் தான் இப்போ வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. எப்போவுமே அது நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தட்பவெட்ப நிலையில் நம்மளுடைய உடல் சூடு வந்து கம்மியாயிடும். இது மாதிரியான நேரங்களில் இந்த கிருமிகளுக்கு நம்ம உடம்புல சென்று தாக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிரும். அதனால் ரொம்ப எளிதாக நாம் வந்து தாக்கத்துக்கு ஆளாயிடுறோம். இதுக்காக நாம் உடனே பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, உடனே மெடிக்கல் ஷாப் ஓடி போய் தலை வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குது, கோல்டுனால் வர இந்த பிரச்சனைனால உடனே மாத்திரை வாங்கி போட்டுனது, இப்படியே மாத்திரையை வாங்கி வாங்கி போட வேண்டியது. மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுத்துருவாரு. இப்படியே ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் இந்த நோய் கிருமி வந்து வேலை செய்யாது. நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூகுளில் எம்ஆர்எஸ்ஏன்னு போட்டு பாருங்கள், மெத்தசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபிலோகோகஸ் வைரஸ் அப்படின்னு இருக்கும். இது போல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்து பெரிய அச்சுறுத்தலாகவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கைகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட தேவையில்லாமல் ஓடி போய் உடனே மெடிக்கல் ஷாப்பில் நின்று ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாதீங்க. முக்கியமாக இது உங்களோட போட்டோம் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. இதுபோல் மழை காலங்களோ இல்லை தட்பவெப்பநிலைகள் சேஞ்ச் ஆகிற டைமில் ஒன்றும் இல்லை, பாலில் வந்து மஞ்சளும் கொஞ்சோண்டு மிளகும் சேர்த்து குடிங்க. ஒரு நாள் இரவு இதை குடிங்க, அடுத்த நாள் காலையிலையோ இல்லை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 மணிக்கு இல்லை 4 மணிக்கு டீ குடிப்பீங்க பார்த்தீங்களா, அதை டீ குடிக்காமல் சுக்கு பால் குடிங்க. இந்த 2 விஷயங்களை தொடர்ந்து செய்துட்டு வந்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகிடும். மஞ்சளில் ஒரு அற்புதமான ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது பேர் கர்க்குமின் சொல்லிட்டு. இந்த கர்க்குமினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, அனலஜிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, இது போல் பல விதமான நன்மைகள் தரக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய கைகால் வலி, இந்த கோல்ட் ஆகிடுச்சுன்னா கைகால் வலி இருக்குன்றீங்களா, அதை எடுத்துடும். மூட்டுகளில் வலி ஏற்படும், அதை வந்து நீக்கி கொடுக்கும். மூக்கடைப்பு, ஜுரம், முக்கியமாக தொண்டை கரகரப்பு, தொண்டையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான மருந்து இந்த மஞ்சள். கூடவே நீங்கள் இந்த பெப்பரை சேர்க்கும் போது, அதாவது இந்த மிளகு சேர்க்கும் போது, மிளகில் வந்து பார்த்திங்கன்னா பைப்பரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காம்பவுண்ட் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நன்மையை தரக்கூடியது. வயிற்றுப்போக்கு, மழை காலத்தில் ஏற்படக்கூடிய அஜீரணம், மலசிக்கல், கைகால் வலி, ஜலதோஷம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு ஒரு அற்புதமான மருந்தாக விளங்குது. இது இரண்டையும் சேர்த்து நீங்கள் பாலில் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது இது உங்களுடைய உடலையே வந்து சுத்திகரிச்சிடும், அவ்வளோ நன்மை தரக்கூடியது. இல்லை அப்படின்னா சுக்கு போட்டு பால் குடிங்க. இந்த சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சரோட ட்ரைடு ஃபார்ம் தான். இந்த சுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இந்த ஜிஞ்சரால் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி விரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வீக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியது. தொண்டையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷனுங்களை கண்டிப்பாக, முக்கியமாக டான்சிலைட்டிஸ் இருக்கிறவங்க, நல்லா தொண்டைக்கிட்டலாம் அப்படி நல்லா வீங்கிடும். இது போல் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கு பால் குடிக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க, சளி வந்து பார்த்திங்கன்னா மூக்கு முழுக்க வந்து அடைச்சிருக்கும், மூக்கு வழியே சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சுக்கையும் மஞ்சளையும் மிளகையும் மூணும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி போடுங்க. நல்லா பவுடர் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை அப்படியே ஆவி பிடிங்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையே வச்சு நாம் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு எல்லாமே இருக்குது. இப்படி செய்யும் போது தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வளரும். நோய் எதிர்ப்பு சக்தி தான் முதல், அதுக்கப்புறமா தான் மருந்து மாத்திரைகள். முதல்ல இந்த மாதிரி எது எடுத்தாலும் உடனே போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுன்னு எடுத்துங்க, அது ரொம்ப உடலுக்கு கேடு. மாத்திரைனா மாத்திரை மட்டும் இருக்காது, மாத்திரையை சாப்பிடும்போது அந்த மாத்திரை கூட இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுக்கிறோம்னா கர்க்குமின் தான் நமக்கு வேலை செய்யும். ஆனால் கர்க்குமின் மட்டும் தனியாக எடுக்க முடியுமா, கூட மஞ்சளையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட முடியும். அது மாதிரி மாத்திரையை சாப்பிடும்போது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்கும், அதை சுற்றி அதை கொண்டு வரதுக்காக மற்ற பொருட்களையும் சேர்த்துருப்பாங்க. அந்த பொருட்களை எல்லாம் நம்மளுடைய உடம்பு வந்து ப்ராசஸ் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட கிட்னி கஷ்டப்படும், நம்மளுடைய மற்ற உள்ளுறுப்புகள் எல்லாமே கஷ்டப்படும். இது மாதிரி தேவையில்லாமல் உள்ளுறுப்புகளை கஷ்டப்படுத்தாதீங்க, மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதனால் சளி ஜலதோஷம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல. குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேர் எடுங்க, பெரியவங்க யாரும் இந்த சளி ஜலதோஷம்லாம் பயப்பட தேவையில்ல. இப்போ சொல்லியிருக்கிற வைத்தியத்தை வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான லைஃப் வாழணும் அப்படின்னு நம்ம சேனல் ஹெல்த்தியாக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.